ஓகே நம்ம ஒரு சவன் ட்வெண்ட்டியில் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன கில்லில் ஏதோ மெசேஜ் போய்கிட்ருக்கு ஓகே டீம் கோட்லான கரெக்டாக மறைக்கிறது அது அருண் பிரகாஷ் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ ஃபுல்லாக ஸ்பேம் ஹேஷ்டேக் ஆல் ஃபன் சிவசங்கரன் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் டீம் வந்து இருக்குது அருண் பிரகாஷ் ஃபஸ்ட்டு நீங்கள் தாமா ஃபஸ்ட் நீங்கள் தான் ப்ரோ ஃபாரஸஸ் ஃபோர் போடலாமா யார் இருக்காங்க ஸ்பார்க்கி வணக்கம் வாங்க வாங்க திங்கூர் ராக்கி கில்லு ஓர்கில்லு எம்மா எல்லாம் பிளேயிங்கில் இருக்காங்க ராஜா என்ன பண்ணுறான்னு தெரியல ராஜா வேணால் கேட்டு பார்க்கோம் டீம் இருந்தான்னு அதுக்கப்புறம் என்ன ஃபாரசஸ் ஃபோரை பற்றி பேசுவோம் राजा राजा रॉकेट राजा राजा எங்க கூட மிஸ் பண்ணிட்டேனா ஜாக்ஸ்பரோ வெல்கம் டு стриம் வாங்க வாங்க මොකිට எங்க அந்த ராஜான்ற பெயரை மிஸ் பண்ணிட்டேன் 얘 பேரு தெரியாதவங்களுக்கு බැනර් വെച്ചിരിക്കാം சிவசங்கரன் கிரேசி டார்க் ஓகே வந்துட்டாங்க நாலு பேர் சரி ஒன் மேட்ச் போடுங்க பார்க்கலாம் ஃபோ செவன் டுவெண்ட்டி பிக்சல்ல ஸ்ட்ரீம் இருக்கேன் ஓகே ப்ரோ கிரியேட் பண்ணுங்க ப்ரோ டீம் வருவாங்க க்ரியேட் பண்ணிவிடுங்க டீம் வந்துடுவாங்க ஓகே ப்ரோ கிரியேட் பண்ணுங்க ஐயோ சே அதுக்குள்ளே போயிடுச்சே சரி ஓகே கிரியேட் பண்ணுங்க ப்ரோ டீமை கூப்பிட்றேன் நான் சிவசங்கரன் செவன் கிங் ப்ரோ ஹாய் ப்ரோ லெஃபலா வணக்கம் ஹாய் ப்ரோ பி பிஐ டூ எஃப் ஹைப்ரோ ஸ்கிக்கி ப்ரோ ஹைப்ரோ ப்ரோ இந்த மேப்புக்கு என்ன எடுக்காது கிரன் அட் தான் எடுக்கணுன்னு சாப்பர் இங்க தான் வராங்க போடு 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 வெடி குண்டு வெடி குண்டு என்ன ஏதோ டயர் கொடுக்குறாங்க நம்மால் மேலே கை வச்சிட்டாலே

ஓகே பில் ம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ கண்ணு வாங்குறேன் இருங்கயா என்ன கண்ணு கன்னுவாங்க ஓகே போகலாம் பா இருங்க நான் கமெண்ட்ஸை படிச்சுக்கிறேன் ஒன் பிளேயர் மேட்சில் இருக்கார் ஓகே ப்ரோ இந்த மேட்ச் சீக்கிரமாக நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் முடிச்சுட சொல்லிடுங்க ரொம்ப மேட்ச் போடலாமா இல்லைப்பா சிவசங்கர் சிவசங்கர் இருக்கனே கேட்டார் அவரோட மேட்சை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒன்லே ஹேவ்

ஃபன் மேக் பண்ண போகிறேன்ட்டு கிரனட் ராஜா என் டைட்டல் கரெக்டாக விட ஸ்பார்க்கி என்ன ஐ எம் பிரணவ் ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் ப்ரோ பிரணவ் ஓகே எல்லாருக்கும் ஹலாக ஹாய் சொல்லிட்டா எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம மேட்ச்குள்ளே போவேன் நான் இப்போதைக்கு நான் செவன் டுவெண்ட்டியில் போட்டால் இந்த ஸ்டின்னு வருது பார்த்தீங்கன்னா பிங்கி ஹெவியாக எகிருது ஃபோர் எயிட்டியாக அதுதான் கரெக்டாக இருக்குது செவன்டி ட்ரை பண்ணா ஹெவியா பிங் கேக்குறது ஜாக்ஸ் பர் ஏறிட்டாரு யோ கிரனடா அங்கே கிரனடா அங்கே இருந்தால் இங்கே வச்சு பண்ணி அங்கே வச்சு கருப்பு சட்டையை முடிச்சு हाँ ये पढ़ के टकाना एफडीए माला पड़ रही है। शाड़ा प्रो फॉर्सेस फॉर जीवित बिग फैन रो दिलीत दिलीत मोहम्मद यूसुफ़ फॉर्सेस फॉर क्रेड पंडाइला ब्रो देखने नशे ने साइसेवा संकर फर्स्ट केटर आउट ना इनफॉर्मेंट टार आज और टीम रेडी पन से சிவசங்கர் ஐடி பசு கொடுத்தாருன்னா ராஜா சிங் விளையாடு வாங்கி நினைக்கிறேன் வாங்க வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ இங்கே முன்னே இருக்குது அதனால் ஸ்ட்ரீம் என்ன பண்ணலாமே தவிர விளையாட முடியாது நம்மளால்

அடி செம மேல கண்ணாடி இல்லையா மேல தான் காத்துக்கிட்டு இருக்காங்க த்ரோணம் வச்சு நம்பி போய்கிட்டு இருக்கேன் ஒன்லன்ஸ் ஒன் அவங்க கொடுக்கலன்னா நான் நான் வரேன் ஓகே முகமது யூசஃப் அவங்க வந்து சிவசங்கர் ரிப்ளே பண்ணலன்னா நீங்கள் வந்துடுங்க இப்போ ராஜா ஸ்குவாட் ரெடி பண்ணியிருக்காரா தெரியல இவ்வளோ நேரத்தில் ஓகே ஜாக்ஸ் பேரோட நினைக்கிறேன் ஜாக்ஸ் பேரோ வந்து நம்ம இப்போ ஆறு கில்ல போட்டிருக்காரு ஆயிரத்தி அறநூறு டேமேஜில் ஆறு கில் எடுப்பது எப்படி ஓகே ஒரு விளக்கம் முடிஞ்சது இப்போ டீம் கூட கொடுத்து கஷ்டம் கஷ்டங்காய் இப்போதைக்கு லைவ் மேட்ச்சுக்கு ரூம் மேட்ச்சு தான் கரெக்டாக இருக்கும் சிவசங்கர் வந்து ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறாப்புல இருக்காரான்னு தெரியல இப்போதைக்கு ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டீம் கூட க்ளோஸ் பண்ணிட்டோம் சுச்சி கேமிங் சிவா எஃப்எஃப் கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க இப்போ கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அதில் இப்போதான் இருக்கார் ஓகே எங்கே ராஜா ராஜா பையன் எங்க வில்லன்ஸ் கூட ஜே சச்சா ப்ரோ ஜெய்சாச்சா ப்ரோ நானும் நேற்று ஒர்க்கில் நாள் லைவ் பார்க்கல நீங்கள் அவங்களோட லைவ் எடுத்து பாருங்கள் அப்படி இல்லைனா நம்மளுடைய கோஸ்டோட லைவ்லேயும் நேற்று மேட்ச் ஸ்ட்ரீம் ஆச்சு அதை வேணா எடுத்து பாருங்கள்

ராஜா பையன் என்ன பண்ணுறான் ப்ரோ ரூம் மேட்ச் போடலாமா சுட்டி கேமிங் இல்லை ப்ரோ சிவா இருக்கனவே சொல்லிவிட்டார் ஐடி பாஸ்வேர்டும் வந்துருச்சு ஓகே இருங்க நான் போய் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கால் அடிச்சிட்டு வந்துடுறேன் சாரி காய் இந்த ராஜா தான் காய்ஸ் நமக்கு மண்டை வழியே வாடான்னு சொன்னால் அவனை போய்ட்டு அவனு காண்டாக்ட் பண்ணிட்டு வரதில்லை கேமே க்ளோஸ் ஆகுது மறுபடியும் ரீலாயின் ஆகி வர வேண்டியதாக இருக்குது சாரி காய்ஸ் தடங்களுக்கு மன்னிக்க ஒம் ஷேடா ப்ரோட்டல் ஸ்பார்க்கி டு ஆடா ஐடி சிவா மறுபடியும் கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் சிவா எங்கே 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 ரூம் போயிட்டாரா இன்வைட் பண்ண சொல்லுவோம் என்ன இன்வைட் பண்ணுங்கடா அதை இவன் அடுத்த மெசேஜும் பார்க்க மாட்டான் நாய்சி பாய்ஸ் ராஜா டே எனக்கு இன்வைட் பண்ணுறா இல்லைனா இல்லை எனக்கு இந்த கேமில் டெக்ஸ்ட் பண்ணுற காப்பி பண்ணி போடுற மாதிரி ஓகே உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுனால தானே எனக்கு கேமே க்ளோஸ் ஆகுது நம்மள்கிட்ட ரீலாயின் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இது அடியாட்றானா ரெடியாக இருந்து தொலைய மாட்டேங்கிறேன் சரி ஓகே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைவ்லாம் வந்து நம்ம வந்து நான் நேரில் அவனுக்கு கால் பண்ணி அப்புறமா திட்டிப்போம் லைவில் எதுவும் அவனு வந்து பேச தேவையில்ல ராஜா இப்போதைக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ரூல்ஸை பற்றி பேசிக்கிறாங்களே என்னான்னு தெரில ரூல்ஸ் நாம தான் வந்து கேட்கணும் பிளேயாடுற கேட்க மாட்டாங்க தமிழன் எஃப்எஃப் தமிழான் ஓ எத்தனை மேட்ச்னு கேட்டுக்கிறேன் ஐயோ வேறு எதாவது போயிடுச்சே அவுக்கு டைப் பண்ணுறது பார்க்கவும் முடியல ஓகே அயன் மங்கி என்பி அயன் மங்கி வெல்கம் டு த ஸ்டீம் இப்போ ராஜா ஜோசா பிரகாஷ் அண்ட் அம்மாவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே டூ மேட்சஸ் ரெண்டு மேச்சஸ் தான் ரெண்டு மேட்சஸ் சேம் ரூமா டிஃப்ரெண்ட் ரூம்பான்னு கேட்டுக்கலாம் ஓகே அவர் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கார் நான் இன்வைட் பண்ணுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ கஷ்டம் எஃப்எஃப் தமிழாக மேட்ச் போடலாமா எஃப்எஃப் தமிழன் ஏற்கனவே ரெண்டு மேட்ச் இது இருக்கு ப்ரோ ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இந்த மேட்ச் ஒரு பெட்டர் க்ளாஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்டில் டக்அட்டு புது பூன்னு போட்டுவிடுங்க கமெண்ட்ஸு கஷ் இன்றைக்கி செம் ஆஃப் இருக்குது நம்ம செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது இதோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆஃப் பண்ணுறோம் மைக்கா வைக்கோ வைக் வைக்கோ வை கஷ்டம் மேட்ச் போடலாமா ப்ரோ நீங்கள் எப்போ இன்ஸ்டாகிராம் அட்ரட் பண்ணுங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம் அன்டர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக போடலாம் சவுண்டு இதை குறைக்கவே இல்லையா நான் அப்போயே நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஓகே இப்போ இப்போதைக்கு நம்ம கரெக்டாக குறைச்சிருக்கோம் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் பிங்கில் இருக்கு இந்த பிங்க் ஹண்ட்ரட் ஓகே இப்போதைக்கு நார்மலாகிடுச்சு பிங்கு ஜோஷோவை பார்க்குறோம் ஜோஷோ ஏறு இருக்காரு ஓ தேன் பிரகாஷ் பிரகாஷ் அண்ட் ஜோஷோ ஒரே மாதிரி இருக்காங்க இந்த ப்ளூ கலர் அசாசின் ட்ரெஸ் ஏன் தான் போடுறாங்க தெரில ஓகே நெட்டு போயிடுச்சு ப்ரோ நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் ஓகே நான் செவன் டுவெண்ட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் அது யாருக்காச்சும் பார்க்குறீங்களா வருதா எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் சிவா பார்த்துட்டாரு எமோ கெட்டு தான் டவுனு நினைக்கிறேன் எமோ கெட்டுக்கு ஒரே அடியில் காலி இன்னே தெரில ஹெட்சைடாக தான் போட்டார் ராஜாவா அது பிரசன்னா ஃபஸ்ட்டு கில்ல வந்து சிவா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் யூஎம்பியில் அடித்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் என்ன கேட்டால் பிரசன்னாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரசன்னா டாப்பில் இருக்கார் பிரசன்னா பக்கத்தில் யார் இருக்கா எமோ கெட்டு அடிப்பாரா சூப்பராக உட்காந்துட்டா இருக்கா அந்த ட்ராகில் வந்து தலையில் படாமல் இருக்கிறதுக்கு காரணம் உட்காந்து தான் இது வந்து ரொம்பவே ரிஸ்க்காகிட்ருக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை ப்ரோ இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம கூட கான்டாக்ட் பண்ண முடியாது சாரி ப்ரோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணிணீங்கன்னா நம்ம வந்து அதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம டீம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நம்ம ப்ளே பண்ணலாம் மிஸ்டர் என் ஒய்க்கு ஆன் டேமேஜ் ஒன்று போட்டிருக்கா ஹண்ட்ரட் டேமேஜ் ஜோஷா அண்ட் பிரகாஷ் மட்டும் அலைவில் இருக்காங்க ரெண்டு அசாசின்னு ப்ரோ அப்போ நான் செவன் டுவெண்ட்டியில் லேக் ஆகுது ப்ரோ இன்ஸ்டாகிராமில் இல்லை ப்ரோ இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ரோ அண்ணா அப்பப்போ செவன் டுவெண்ட்டி லேக் ஆகுது தெரியலையே என்ன பிரச்சனைன்னு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிரகாஷ் மேலே இருக்கிற இனிமேல் விட்டாங்க ஓகே இப்போ ஜோசோ பாப்போம் ஜோசோ என்ன பண்ணுறான் இப்போ ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு ஜோசோ ஜோனு கவர் எடுத்திருக்கான் ஆனால் செவன்டீன் லைஃப் ஜோசோ ஒரு ஹெட்ஷார்ட் கீழே அவ்வளோதான் செத்தான் ஜோசோ ஓ மை குட்னஸ் அடுத்து ஒரு ஹெட்டை போட்டிருக்கான் அவ்வளோ ஹெல்மெட் ஆகிடுவான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் மெடிக்கிட்டு போகிறது கஷ்டம் வேஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கணும் அந்த இடத்துல ஷிவாக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கும் சிவாக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குது அப்போ இருக்கும்போது நீ ரிஸ்க் தான் எடுத்துருக்கணும் மெடிக்கெட் போகணும்னு நினச்சது தவறான செயல் ஆனால் அவங்க குளூவால் போட்டாங்க அந்த குளுவால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில குளூவால் உடைக்கும் போதே வந்துடும் மெடிக்கெட் சுற்றுனது எதுவும் பண்ண முடியாது ஒரு டிஃபிகல்ட் அண்ட் கிரிட்டிக்கல் எக்ஸ் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இப்போ ஸ்ட்ரீம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ லைட்டாக ஏற்றுவோம் ஹாய் ஆதில் வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ஓகே இப்போதைக்கு எத்தனை கில் யார் யார் எடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் நாய்ஸி பஸ்டில் தலா ஜோஸ்வா அண்ட் பிரகாஷ் ஒரு ஒரு கில் எடுத்துருக்கோன் இருக்கிறார் ராஜா முட்டையில் டேமேஜில் இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு கில் எடுத்திருக்காங்க இப்போ ஒரு பெட்டர் கிளாஸ்ன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிரசன்னா டிஹெச் செவன் பீஸ்ட் பார்த்துட்டாரு அது யாருன்னு தெரில அடியை போடுவாரான்னு தெரில அடிக்கவே இல்லை ஓகேண்ணா சவுண்ட் டுவெண்ட்டி பிக் நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ டெல் யூர் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சாரி ப்ரோ அதை நாங்கள் ரிவல் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து எதுவுமே பண்ணுறதில்லை என்ன அடி யார் அந்த இது பேக்கான் தான் பார்க்கணும் க்ளூவாலே போடல யார் யார் அந்த முட்டாள் முட்டாள் வாத்து ஐம் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ முகேஷ் ராஜா தான் அந்த முட்டாள் முட்டால் வாத்து ஜோஷோவா பார்க்குறோம் ஃப்ரீ ஃபயர் மாசி பாய்ஸ் இப்போ பிரகாஷ் அவங்க எப்படி அடிக்கிறாங்க பாரு குளூவால் நல்ல ஒரு ஹெட்டு ரிவை தான் பண்ணுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு அவங்க வெளியே வராத மாதிரி ஒரு அடைச்சிருக்கலாம் என்ன கேட்டால் அதை பண்ணலை எம்ஆக்கெட் மேலே ஏரிய்கா சிவா அழகாக ரிவை பண்ணி ப்ரோ உங்களுக்கு இல்லை ஜாயின் எப்படி ஜாயின் பண்ணுறது இல்லை ப்ரோ இல்லை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஏன்னா எல்லா ஸ்பேஸும் புக் ஆகிடுச்சேருக்குன்னு இருந்தது ஒரு மூணு ஸ்பேஸோ நாலு ஸ்பேஸோ ஒரு சில பேர் ஐடி மாத்திரம் போயிட்டாங்க ஐடி மாற்றிட்டு அவங்க உள்ளே வந்துடுவாங்க அதனால் இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லை ப்ரோம் சாரி ப்ரோ மன்னிச்சிக்கோங்க நீங்கள் லைவ் நம்ம இதில் வந்து கேம் பிளே மட்டும் தான் லைவில் காமிக்க முடியும் நீங்கள் கில்டுக்கு ஆள் எடுக்கிறதெல்லாம் இதில் வாய்ப்பு இல்லை தலையில் ஒரு பற்றாதான்னு பார்க்குறான் பயப்பில்ல ஒரு டவுன் எடுத்துட்டான் ஜோஸ்வா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேம் பிளேவான்னு கேட்டால் ஃபெண்டாஸ்டிக்கான கேம் பிளே இல்லை நார்மலான கேம் ப்ளேவாக தான் போய்கிட்டு இருக்கு ஒரு நாளில் ஒரு எட் அடிக்கலான்னு பார்த்து அடிக்கலை ப்ரோ நீங்கள் கமெண்ட் பெருசாக போட கமெண்ட் பெருசாக போட்டிங்கன்னா மேட்ச் முடிஞ்சு தான் படிப்பேன் போடி எம்டன்ல செம்ம அழுத்து சூப்பராக தான் போய்கிட்டு இருந்தது ப்ரோ நாசி பாய்ஸ் கில்ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா நாசி பாய்ஸ் கில்லு நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்லை ப்ரோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல ப்ரோ உங்கள் கில்ல எப்படி ஜாயின் பண்ணுறது ப்ரோ நாசி பாய்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரியேட் பண்ணுங்க ப்ரோ கிரியேட் பண்ணுங்களா ரூம் கார்டு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஃபன் மேட்சஸ் பெரிய மேட்சஸ் அந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி நடத்துறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம் அதை சும்மா சும்மா போடுறதா இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏற்றணுன்ற நம்ம எண்ணமே கிடையாது சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது ச எதுவுமே அதை பற்றி கேட்கறது கிடையாது அதனால நம்ம அதை வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறதே கிடையாது ப்ரோ சாரி ப்ரோ அதை மன்னிச்சிக்கோங்க இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் ஆஃபிஸ் பஸ்ஸில் கிடையாது எந்த ஒரு யூடியூப் சேனலுமே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர் பற்றி கேட்காத சேனல் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நான் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகே இப்போதைக்கு நாஜி பாஸ் ஒன்று கொன்றுன்னு ஒரு ராஜா பார்ப்போம் ராஜா வந்து என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது ஒரு மொக்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கார் ராஜா ஜோச்கிட்ட பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க என்னடா பண்ணுறீங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டான் லெஃப்ட்டில் ஒரு எனிமை வந்தாங்க அதை பார்க்கவே அவன் லெஃப்ட்டில் பாரு அடி உழுது பாரு அது ரகு எஃப்எஃப் ஐ ப்ரோ வெல்கம் டு அவர் ப்ரோ பிரகாஷை பார்ப்போம் பிரகாஷ் அந்த பிளேயர் அடிக்க வந்துட்டாரா கிட் டவுனில் தான் ஓ மாய் குட்னஸ் கிட் ஒரு நல்ல ரெட்டு வந்துட்டாங்களா மறுபடியும் அடுத்து அடுத்து வலிக்கிட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்காங்க ஓகே சிவா எஃப்எஃப்ஓ சிவா பார்ப்போம் சிவா உள்ளே குதிப்பாரா குதிச்சாருன்னா செம்ம டேமேஜ் இருக்காங்க உள்ளே அவர் டவுனு அப்படியே எமோ கிட்ட போட்டு ப்ரோ ஏம்பரோ போயிட்ட இந்த ராஜா அவன் ராஜா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ராஜா தான் படுத்து கிடக்குறான் ஜோசவன் படுத்திருக்கான் பிரகாஷம் படுத்திருக்கான் எம்மோ கிட்ட அண்ட் ராஜா மட்டும்தான் சூப்பர் ரெண்டு கிலோ ஹெட்ஷாட் கில்ஸ் ஒன்று வந்தது சிவா வந்து அல்டிமேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கார் மத ஓபி மத நோப்பியா யார் அது அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரா அவர் ராஜா மறுபடியும் டவுனு பாடியில் போவான் பேயில் போவான் சிவாக இருந்து மறுபடியும் அவரோட கில்ல கவுண்ட் பண்ண ஏற்றிக்கிட்டே இருக்காரு காய்ஸ் கால் வந்துடுத்து நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா கமெண்ட்ஸ் கருவோம் கைஸ் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா இருக்கு ப்ரோ ரெண்டு மேட்ச் சொல்லியிருக்காங்க ப்ரோ முகேஷ் எதுக்கு மதம் ஓப்பி சொல்கிறீங்கன்றது தெரில எனக்கு அல்வின் அல்வின் வெல்கம் வெல்கம் ஆமாம் ப்ரோ நாங்கள் இப்போ வந்து உங்கக்கிட்ட நான் ப்ரே நாங்கள் வந்து நாங்கள் பெரிய ப்ரோ பிளையர் ப்ரோ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி என்ன லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கால் வந்தாலே இது ஒரு காடுப்பாகுது இன்ஸ்டாகிராமில் எப்படி எடிட்டு நாங்கள் வரலாமா இன்னும் வரலாமா தெளிவாக ப்ரோ மொட்டை மொட்டையே கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியாது நான் அந்தளவுக்கு ஷார்ப்பான ஆள் கிடையாது ஆப்போனட் டீம் யார் ஆப்போனண்ட் சிவா எஃப்எஃப்ன்ற இவர் தான் ரெடி கூப்பிட்டு வந்தால் ஒரு டீம் மேட்ச் கேட்டிருந்தார் நம்ம கிட்ட அதனால மேட்ச் போட்டிருக்கோம் என்ன ஒரு மாதிரி ஸ்லோ லேக் வரும் தெரியுது இதுக்கு காரணம் வந்து ஃபேன் போடாது தான் அஜய்யோ இருங்க இருங்கக்காய் சார் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ ஐ சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன்ஸ் ஒரு முக்கியமான கால் வந்தது ப்ரோ கேன் ஐ ஜாயின் யுவர் கில்டு ஐ ப்ளே வெல் இன் மை ஃப்ரெண்ட்லிஸ்ட் இன் என்பி வேலர் சின்மான் ஓப்பி நீங்கள் வந்து வேலை இருக்கிட்டே கேளுங்க வேலை இருக்கிட்டே கேட்டிங்கன்னா வேலையே ஒரு நல்ல பதிலை கொடுப்பாரு அவரும் நான் சொன்னதை தான் சொல்லுவார் இப்போதைக்கு கால் எடுக்கல தான் ஆள் இப்போ ஸ்பேஸ் புக்காக இருக்குதுன்னு தான் சொல்லுவார் ப்ரோ கில்லில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஆண்டி நம்ம லைவ் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைவ் விட்டு போயிடலாம்னு தான் சொல்லேன் ஏன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது அதுக்கான பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் வேற எது தெரியோ இங்கிலீஷில் வருது அதுக்கான வழி இது கிடையாது ப்ரோ ராஜா ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார் குரங்க மாதிரி சிவா பார்ப்போம் சிவா தான் அல்டிமேட் பண்ணுறாரு கெம்டன் வச்சுக்கிட்டு ஜோஷோ ஆர்கில் எடுத்துருக்காரு என்ன ப்ரோ இப்படிலாம் கேட்குறீங்க ஜோஷோ ஆஃப்லைன் போல் இங்கிலீஷில் ஆண்டினா அத்தை ப்ரோ அத்தை அத்தை எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைக்கிறேன் போ ஓகே பிரகாஷ் வந்து அழுத்தி இருக்காரு அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் எடுத்து க்ளூவாலே போடாமல் கிளியர் பண்ணுறாரு இதாக க்ளூவால் போடாமல் கிளியர் பண்ணால் இதான் நிலம அவர் ஒரு ரெட் அடிச்சிருந்தாருன்னா காலியாக ஆகிடுப்பாப்பில் சிவா ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஓகே பிரகாஷ் ராஜா மெடிக்கல் சுற்றுறது நல்லா இந்த ஐகான் காமிச்சு கொடுக்குது அந்த இது எனிமே அவங்க அந்த பெட்டை வச்சுருக்கிறது காமிச்சு கொடுக்குது அப்போவும் ஒரு ஜாலியாக கான்னு அந்த த்ரீ போடாமல் தான் மெடிக்கெட் போடுவார் பிரகாஷ் ஒரு கீழே எடுத்துக்கார் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஜோசவ் ஆஃப் லைனில் இருக்கார் ஓகே ராம் குமார் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ ஸ்ரீம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸ்ரீம் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நான் வருத்தப்படுவேன் கை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெட்டர் கிளாஷ் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜோசவாக வருவாரான்னு தெரில ஒரு ஒய்ஃபை ப்ராப்ளம் ஆகினான்னு தெரில எம்பி ஃபார்ட்டி ரெண்டு எம்பி ஃபார்ட்டி வச்சிக்கிட்டே அப்படியே கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்காப்புல ஓகே இங்கே பிரகாஷ் ஒரு எம்பி ஃபார்ட்டி ஒரு ஏடபிள்யூஎம் எல்லா ஏடபிள்யூம் எடுத்து வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா ஓ ஷாமியோன்னு ஓ பாய் சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க வில்லான் வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் நான் என்ன பண்ணுறானே தெரில இவனுக்கு நட்டு சரி இல்லையா தோசை தோசை மாவு திருப்பிக்கிட்டு இருக்கேன் தான் ஆஃப்லைனு ஜோசாவை கிளியர் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரகாஷை வந்து புளக்கிறாங்க பிரகாஷை சுற்று போட்டாங்க பிரகாஷ் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம் அடிக்கிறது ஒன்றுமே கனெக்ட் ஆக மாட்டேங்கிது ஓகே ஒரு நல்ல ஒரு டவுனாக என்னன்னு தெரியல டவுன் கணும் டேமேஜானு ஓ மை குட்னஸ் நல்ல ஒரு அட்டாக் இப்போ நல்ல ஒரு எட்ஸ் சூப்பர் காஷ் சூப்பர் சூப்பர் பிரகாஷ் இப்போ தான் ஓரளவுக்கு ஹேடபிள்யூனு லைட்டாக ஆக்யூரஸி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் செகண்ட் கில்டு இருக்கா ப்ரோ தரோன் கேமிங் செகண்ட் கில்டெல்லாம் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து நாசி பாஷோட தீவிர ஃபேன் நான் வந்து சின்ன கில்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிப்பா நாசி ஃபேம்லின்னு ஒரு கில்டு இருக்குது அந்த கில்லில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓப்பனில் தான் இருக்குது மற்றபடி இப்போதைக்கு ஒரே ஒரு கில்டு தான் ப்ரோ சாரி ப்ரோ நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நோட்டிஃபிகேஷன் வரலனா நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ மறுபடியும் இது நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆள் போடுங்க அந்த பெல் ஐக்கான் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழி மதன் குமார் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ ஜோசா மறுபடியும் ஆஃப்லைனில் தான் இருக்கார் ஓகே ராஜா எடுத்து கொடுப்பாரா மேட்சன்னு பார்க்குறோம் எம் என்ன பண்ணுறாரு டிஎன் பாய்ஸ் அஸ்டாக்ட் டிஎன் பாய்ஸ் டிஎன் பாய்ஸ் அவங்க அப்போ ஆமாம் ஆமாம் ஆப்போசிட்டில் ஷிவாலா டிஎன் பாய்ஸு டிஎன் பாய்ஸ்க்கு சப்போர்ட்ஸ் வந்துருக்கு செகண்ட் கில்டு இருக்கா ராம்கும் ஓகே ப்ரோ ஓகே செகண்ட் கில்டு இல்லை ப்ரோ சாரி ப்ரோ ஒரு கில்டு தான் ஒரு நாசி ஃபேமிலின்னு வேணால் ஒரு கில்டு இருக்குது எங்களோட இது ஃபேன்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு என்ன அந்த ஒரு சில பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நீங்கள் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல எதுவும் பண்ண தேவை அன் அஃபிஷியல் ப்ரோ டிஎன் செவன்ட்டி ஒன் ராக் கார் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் கம் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச்சும் இருக்குது ப்ரோ எங்கள் கூட மேட்ச்சு எங்கடா ஏறி போய்கிட்டுருக்க பின்னாடி எனிமே வந்துட்டாங்க ஓகே அதை கண்டுபிடிச்சி போட்டார் அவர் அடித்த ஷார்ட்ஸ் அளவுக்கு கனெக்ட் ஆகாதினால எமோக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு இன்னும் அடிக்கிறது படவே மாட்டேங்குது அழகாக பிரகாஷ் உள்ளே வந்து போட்டு போயிட்டாப்ல ஓகே இப்போ எம் என் மட்டும்தான் இருக்கார் மிஸ்டர் என் ஒய் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துருவோம் கைஸ் ஓ ஐயோ ஐயோ ப்ரோ ப்ரோ அடிச்சு விட்டாங்க ஐயோ எப்பா ஆச்சா பிரகாஷுக்கு லாஸ்டில் ஏடபிள்யூம்னு கோட்டரைகள் போட்டுருக்காரு பிரகாஷ் ஏடபிள்யூம் அந்த அக்யூரஸி கொண்டு வந்துட்டார்னு நினைக்கிறேங்க நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீங்க ரித்திக் கேமிங் ஐ எம் ஜாயினிங் யுவர் கில்டு ஆ ஆமாம் ஜாயினிங் ப்ரோ அப்புடின்னா நீ அந்த ஐடியா என்ன கொடுங்க ப்ரோ ஃபோர் எஸ் ஃபோர் அதான் ப்ரோ சொல்லிட்டுனா இதே எங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ அதனால் வந்து இப்போதைக்கு மேட்சஸ் எல்லாம் புக்காக இருக்குது ப்ரோ வேண்டாம் ப்ரோ இப்போதைக்கு ஓபி ஓபி பிரகாஷ் வந்து இப்போ கோட்டராய்கள் போட்டதுனால ஓபி போட்டுக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு கிலோ பிரகாஷ் ஜோசா மறுபடியும் வந்தாரான்னு பார்த்தா இல்லை இவரும் அந்த ரெக்கா வச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அபிநந்தன் பிக் ஃபேன் தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் ஓபி அம்மா எங்கே ஜோனுக்கு வெளியெல்லாம் போசுது ராஜா பார்க்குற டபிள்யூ எம்மா கிட்டே பார்க்கலாம் எம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஷிவா மண்டன் தான் அங்கே விளையாடுறாரு சிவா மட்டும் தான் அல்டிமேட் இருக்காரு டிஎன் பாய்ஸ் ஆஸ்டாக் டிஎன் பாய்ஸ் போடுங்க ஆஸ்டாக் டிஎன் பாய்க்கு சப்போர்ட் இருக்கும் மாசி பாய்க்கு சப்போர்ட் இல்லைன்னா எப்படி ஆஷ்டாக் என்பி போடுங்க யாராச்சும் என்பி சப்போர்ட்டர்ஸ் ப்ரோ பிரகாஷ் மொபைலில் எத்தனை ஃபிங்கர் அவர் மொபைல் இல்லை ப்ரோ அவர் பிசி நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளீஸ் கம் ப்ரோ இதுவே ரெண்டு மேட்ச்சுன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்னா புரியலையே ப்ரோ பிரணவ் ஹாய் ப்ரோ மறுபடியும் ஹாய் சொல்கிறீங்க போடு போடு ஒரு ஹெட்ஷார்ட்கா காய்ஸ் ராஜா ஒரு ஹெட்ஷார்ட் அடிச்சிட்டாரு ஏற வாங்கி நினைக்கிறேன் இவன் பேச்சுருக்கான் ஏறலாம் எம் கிட்ட ஏற்றி விட்றாங்க அய்யோ ஐயோ கதவை அடைச்சிட்டாங்களே இப்போதைக்கு பிரகாஷை பார்ப்போம் பிரகாஷ் அந்த குளூவால்ஸ் எல்லாம் உடைக்கலாம் அழகாக த்ரீ வி ஃபோரை எடுக்கலாம் ப்ரோ நீங்கள் ரஷ் பண்ணி ஆனால் நீங்கள் ரஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவங்க ஈஸியாக அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க இந்த அந்த கதவை அடைச்சா என்ன இந்த கதவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க கிட்ட இந்த குரங்கு வேலை பண்ணுறாரு மேலே போய் சாக போகிறான்றது மட்டும் நல்லா தெரியுது சோகமான விஷயம் என்னென்னா இந்த கதையும் அடைச்சி வச்சுருக்காங்க செத்தான் ட் போய் எம்டன்கிட்ட மாட்டி இதே யார் ராஜா க்ளூல் போடலாமேடாங்க தத்தி ஜோனுக்கு வந்துச்சு ஜோனில் மாட்டி சாக போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது தேவையில்லாத உள்ளே போனாங்க ராஜா மட்டும் தான் இருக்காங்க இப்போது போச்சு சுற்று போட்டாங்க தேவையில்லாத மிஸ்டேக்கு தேவையில்லாமல் போய் எப்படி அடி வாங்குறதுன்னு காமிச்சாங்க பாய்ஸ் பாய்ஸு ஐஎம் யுவர் கில்டு ஹாஸ்டாக் என்பி ஒரு பாய்ஸில் பாய்ஸ்லேருந்து வில்லன் மட்டும் தான் ஹாஸ்டாக் என்பி நோ என்பி போட்டிருக்காரு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இந்த பக்கம் என்பி போகிறாரு அந்த பக்கம் டிஎன் சவுண்ட் டிஎன் பாய்ஸ்க்கு சப்போர்ட் போட்றா டிஎன் பாய்ஸ் சவுண்ட் கேட்கல சவுண்டு கேட்கலையா என்ன சவுண்டு கேட்கல ஐயோ என்ன சவுண்ட் கேட்கலான்னு தெரியலையே என்னடா சவுண்டு கேட்கல தெளிவாக சொல்லி தோலைங்களா ஐயோ டிஎன் ப்ராய்ஸுக்கு மெசேஜ் பாரு ப்ரோ ப்ரோ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறேன் பாலாஜி பரத் ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் ஸ்டீம் ப்ரோ இன்ஸ்டாக மெசேஜ் பாருங்கள் ஓகே பார்த்துட்றேன் ப்ரோ என்பி பாய்ஸ் டிஎன் செவன்டி ஒன் ராக்கர்ஸ் என்பி பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு இருக்கா இதனால் இந்த ரவுண்ட் நாய்சி பாய்ஸ் ஜெயிப்பாங்களான்றது பார்ப்போம் ஜோஸ்பா மறுபடியும் ஆஃப்லைனில் தான் இருக்கார் ஓ மாய் குட்னஸ் எம் ஓகே ட் ஒர்க் கில்லில் கை சஞ்சீவி என்பி ஆஸ்டாக் என்பி ஓகே கேம் சவுண்டு ப்ரோ கேம் சவுண்டு கேட்கலையா தெரில ப்ரோ அந்த காலுதான் வந்தது இல்லைங்களா அதனால் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே சாரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு சஞ்சீவி ஆஷ்டாக் என்பி டிஎன் என்பி பாய்ஸ் ப்ரோ மேட்ச் கான்டாக்ட் ப்ரோ ஓகே கான்டாக்ட் நம்பர் உங்களோட ஃபோன் இது வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது சந்திச்சிருங்க பிளேயர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்பினந்தன் ப்ரோ அங் ப்ரோ நீங்கள் வரலாமா நெக்ஸ்ட்டு மே ரூம் மேட்ச் நாங்கள் வரலாமா நாங்களா ரெண்டு மேட்ச் ப்ரோ இதுவே இதுவே ஸ்ரீம் முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன் நாசி பாஸ் பாட்டு பசங்க ஆமாம் ப்ரோ பாட்டு பசங்க பாட்டு பசங்களை எதுக்கு ப்ரோ நீங்கள் பார்க்குறீங்க இப்படிலாம் சொல்லி நீங்கள் மேட்ச் கேட்டிங்கன்னா வரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வர மாட்டோம் பிரகாஷ் சரியான கில் எடுத்துருக்காருன்னு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ்ன்னு நோஜி நோஜிபா சிக்ஸ் எடுத்துருக்காங்க மை ஐடி ஓகே ப்ரோ இந்த ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறது எதனால் காப்பி பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது சாரி ப்ரோ சாரி ப்ரோ மன்னிச்சு கொள்ளுங்கள் இப்போ இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் எப்படி எடுப்பாங்களான்றது தெரியல காத்திருப்போம் அதுக்கெல்லாம் ரிப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவரோட அவர் வந்து வந்ததே இது மாதிரிலாம் சொன்னால் ஏதாச்சும் மேட்சுக்கு கூப்பி மேட்ச்சுக்கு கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம கண்டுக்கணுன்னு அவசியமே இல்லை விட்டு தள்ளுங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி கேட்குறவங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டபுள் ஷாட் சூப்பர் யாருக்கு டவுன் அங்கன்னு பாத்தியாகணும் அங்கே பார்த்தீங்கன்னா சிவாக்கு சரியான டேமேஜு ப்ரோ டிஎன் சஞ்சய் ப்ரோ கான்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிட்டோம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோஸ் ஸோ அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பிளேயர்ஸ் உங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறாங்க டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடுவாங்க ப்ரோ ஆர்மி நாசி பாய்ஸ் ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ நீங்கள் செவன்டீன் தோட்டம் செவனுக்கு ஒன்று தோட்டம் அப்படிலாம் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து அன்னையோட மேட்ச் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அன்னையோட மேட்ச் நீங்கள் ஒரு நாள் வீக்காக இருந்திருக்கலாம் இந்த இது எப்போவுமே மாறும் ராஜ் ஸ்டார் ஃபேன் ப்ரோ நாங்கள் வரலாமா ப்ளே பண்ண இப்போதைக்கு ரெண்டு மேட்ச் இவங்களே சொல்லியிருக்காங்க ப்ரோ இது முடிச்சோன்னே ஸ்ட்ரீம் முடிச்சிருவேன் அல்கொய்தா டைசன் ஏல்கே டைசன் வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் அதன்குமார் ஆய் ப்ரோ விஜய் எங்கே விஜய் ப்ரோ தெரில ப்ரோ வரல ஓகே இப்போது ராஜா பார்த்துக்கிட்டு இருக்கான் டிஎன் காய்ஸ் யா அது இப்போ வந்து செவன் கொண்டுன்னு ஜெய்சட்டாமட்டேன் இல்லை செவன் கொண்டு நீங்கள் தோத்துட்ட மாட்டோம் நீங்கள் பிளேயர் இல்லைன்னு ஆகிடாது ஜெயிக்கிறவங்க பிளேயர்னும் ஆகிடாது எப்போவுமே வந்து நான் காலை பார்த்து சுடாண்டா ராஜா தத்தி தெரியலையா என்னன்னு தெரியல ஒரு டவுன் எடுத்துட்டாரு கால் தான் நல்லா தெரியுது எனக்கு டிஎன் பாய்ஸ் ஓகே அது அதான் காய்ஸ் இப்போ ஒரு மேட்ச் நீங்கள் செட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க இன்னொரு மேட்ச் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா அவங்க ஜெயிப்பாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது பிரகாஷ் தான் காய்ச்சி இதில் காய்ச்சி செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காப்ல டபுள் ஓ போடு போடு சூப்பர் ஷார்ட்ஸ் ஃப்ரம் பிரகாஷ் பிரகாஷ் வந்து நேற்று வில்லன்ஸ் மேட்சில் வந்த அளவுக்கு அடித்த மாதிரி தெரில நான் மேட்ச் ஒன்றும் கம்ப்ளீட்டாக பார்க்கல ஓகே இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவோம் உடனே உடனே ரிப்ளை கொடுப்போமான்னு கேட்டால் கிடையாது கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுப்போம் கவலைப்படாதீங்க ஜிஎன் பாய்ஸ் என்பி பாய்ஸ் ஓகே ராஜா ஜோஸ் பதில் வேறு யாராச்சும் போடுறாங்களேனான்னு தெரியல பிரகாஷ் ஷோப்பி பிரகாஷ் வந்து பெரிய மட்சால் பயந்து ஆடுற மாதிரி இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா இது ராக்ராசர் மச்சில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒளட்டின மாதிரி இருந்தது இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம சேனலோட அபோட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி இருக்குது ப்ரோ அதில் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே அடுத்த மேட்ச் உங்கள் கிரியேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ரூம் போயிட்டாரா ஓபி பிளே இன்னொரு மேட்ச் இருக்குன்றாங்க இவர்கிட்ட கேட்போம் கான்டாக்ட் நம்பர் அனுப்பிட்டோம் கால் பண்ணுங்க ஐ கான் டூ எனி திங்கா என்ன ப்ரோ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஓகே வேறு யார் க்ரியேட் பண்ண போகிறீங்க ஓகே காய்ஸ் வேணாம் ஓகே யார் வேறு நெக்ஸ்ட்டு வேறு யார் கேட்டிருந்தீங்க கேடி ஆர்மி யார் கேட்டிருந்தீங்க இப்போது வந்து ஃபஸ்ட்டு யார் கேட்டாங்கன்னு தெரியலையே கேடி ஆர்மியா கிரேசி பென் எதுக்கு மேட்ச்க்கு இன்வைட் பண்ணுறாரு இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு யாரோ தரேன்னு சொன்னீங்களே ஐடி பாஸ்வேர்டு கேடி யார் தரீங்க ஐடி பாஸ்வேர்டு தரேன் இப்போ சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கைஸ் அவங்களுக்கு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறோம் யார் இப்போ மெசேஜ் பண்ணுறீங்கன்றதை பார்த்துருவோம் ஃபோர்ஸஸ் கேடி ஆர்மி எஃப்எஃப் நீங்கள் கிரியேட் பண்ணுறங்க கேடி ஆர்மி எஃப்எஃப் கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க ப்ரோ இப்போ உடனே உடனே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உடனே கொடுங்க இல்லை டீம் கோடு கொடுக்குறேன் டீம் கோட் கொடுத்து விடுவாங்க ஸ்குவாடு நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் கண்டிப்பாக சீக்கிரம் க்ரியேட் பண்ணுங்கள் மை ஸ்குவாட் விசஸ் யுவர் ஸ்குவாட் ப்ரோ ஒன் மேட்ச் வா ப்ரோ இல்லை ப்ரோ ரெண்டு மேட்ச் அவங்க சொன்னாங்க இப்போ கேன்சல் பண்ணாங்க கேடி ஆர்மி எஃப்எஃப் வந்து அவர் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் கேடி கேடிஆர்மி வாப்ரோ ஆர்மி சீக்கிரம் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சிடுங்க அப்படி இல்லைனா ரூம் ஐடி போட்டு உள்ளே வந்து எனக்கு வந்து டீமில் கொடுத்துட்டு போனாலும் சரி ஐடி பாஸ்வேர்டு நான் தான் கேட்டோம் ஓகே நான் தான் கேட்டீங்கன்னா ஓகே கேடி ஆர்மி உங்களுக்கான வாய்ப்பு இது அழகாக இது யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் ப்ரோ ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுங்க இந்த டீம் கோட் போட்டு எனக்கு வந்து இந்த டீமில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஐடி பாஸ்வர்டு அழகாக ஷேர் பண்ணுறோம் ப்ரோ ஒன் மேட்ச் வா ப்ரோ தருண் கேமிங் நாங்கள் ஓகே ப்ரோ சீக்கிரமாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டா 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 இப்போதைக்கு எந்த அளவுக்கு நெட்டு காலியாக இருக்குதுன்னு தெரியல தருண் கேமிங் ப்ரோ நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் இல்லை எஃப்எஃப் தமிழ் தருண் கேமிங் வந்து இல்லைங்க யாரை வெயிட் பண்ணுங்கள் அங்கே வந்து யார் கேடி ஆர்மி எஃப்எஃப் தான் கொடுத்துருக்கு அவங்க கிரியேட் பண்ணுருவாங்க அதுக்காக வெயிட்டிங் ஸ்டீவ் பண்ணி ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ப்ரோ ஸ்ட்ரீம் வெல்கம் ஸ்ட்ரீமை ஷேர் பண்ணிட்டு பாருங்க கேடிஆர்மி தருண் கொடுப்பார் தருண் என்ன சொல்லுங்கள் அருண் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டக்ட் பண்ணுறீங்க கா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் அமுச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட பிளேயர்ஸ் வந்து காண்டக்ட் பண்ணி ப்ளே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ ஓகே இப்போதைக்கு தருண் ஹோல்ட் பண்ணுறது நல்லது ஈவல் டெட் கேமிங்கை ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் ஸ்பார்க் எதுக்கு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வந்தேன் ஐ கிரியேட் ஆகல ப்ரோ அவங்க வந்து கே கேடி கேடி ஆர்மி அவங்கள கிரியேட் பண்ண சொல்லிட்டேன் ப்ரோ யார் ஐடி தர போகிறாங்க இதில் தெரில எல்லாரும் வந்து உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க யூவில் டேடர் ஹாய் ப்ரோ லவ் யூ தேங்க்யூ 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 ப்ரோ உங்களோட லவ்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் ப்ரோ இருக்கும் எஞ்சி எஞ்சிக்கிட்ட கேட்கலாமா எஃப்எஃப் தமிழன் ஓகே ஓகே கேடி ஆர்மி என்ன பண்ணுறீங்கன்னு தெரில நான் ஸ்டாப் கேமிங் வாங் வடகான்ஸ் கிக் ஐக்கம்மா அந்த மாதிரிலாம் கிக் பண்ணக்கூடாது ப்ரோ கிக் பண்ணக்கூடாது யார் ஐடி பாஸ் தரப்போகிறானே தெரியலையே இல்லை ப்ரோ இப்போதைக்கு ரூம் ஐடி சொல்கிறேன்னு ரூம் ஐடி சொல்கிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரூம் ஐடி நேற்று நீங்கள் நேற்று நீங்கள் அப்புறம் ராக்ராசார் டீம் கூட ப்ளே பண்ணியிருந்தீங்களே ஒன் நைன் ஒன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஒன் கஸ்டம் ஒன் நைன் ஒன் ஒன் நைன் ஒன் ட்ரிபிள் த்ரீ நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஓகே சர்ச்சு இதை காப்பி பண்ணிப்போம் வரல ட்ரிபிள் த்ரீக்கு டபுள் த்ரீ தான் போட்டிருக்கேண்ணா டபுள் த்ரீ செலக்ட் பண்ணி காப்பி சச்சு ஓகே பாஸு ஓகே ம் என்ன உள்ளே போக மாட்டேங்குது ப்ளேயிங் போயிடுச்சா என்ன ப்ரோ ஐடி பாஸ்வேர்டு சொன்னீங்க நைன் டூ சிக்ஸா நான் அப்படியே மாற்றி போட்டுக்கிறேன் நைன் டூ சிக்ஸுக்கு நைன் டூ சிக்ஸுக்கு நைன் டூ சிக்ஸுக்கு சிக்ஸ் டூ போட்டேண்ணா ஐயோ ப்ளேயிங்கில் தான் காட்டுது என்ன மேட்ச் ஒன் நைன் த்ரூ டூ சிக்ஸ் தான் போட்டேன் பிளேயிங்கில் இருக்கே ப்ரோ அது ஓகே இது வெயிட்டிங் எப்போ வந்துச்சா அப்சாவ் இன்னும் பிரச்சனையாகுது நமக்கு ராஜா எங்கே என் செவன்டி ஒன் ரகக்காஸ் ப்ரோ அண்ணா வெயிட்டிங் ஓகே ராஜா என்ன பண்ணுறான்னு தெரில காய்ஸ் இந்த இது ஸ்டார்கிறங்களை மூவ் பண்ணி விடுங்க அண்ணா நான் வரவா நோ நோ நீ வரக்கூடாது அது நீங்கள் வந்து ராஜாவோட ஸ்குவாடு உள்ளே வரப்போகிறாங்க தண்டர் கேமிங் இந்த மேட்சோட லைவ் ஸ்டாப் ஆகிடும்னு நினைக்கிறேன் ப்ரோ டேட்டா காலி ஒரு ஒன் ஹவர் தான் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே ராஜாவும் வந்து விளைய மாட்டேங்கிறான் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வருவானான்னு தெரில லிங்குவன்வைட் பண்ணட்டுமா ராஜா என்னடா பண்ணுற என்னதான் ரெண்டு பேரும் பண்ணுறாங்கன்னு தெரியல தான் இருக்கான் இன்வைட் பண்ணாலே வர மாட்டேங்கிறான் வந்துட்டான் ரூமுக்கு வந்துட்டான் அக்கே இதையுமே ராஜா பார்த்துப்பார் கேமண்ட் செக்ஷன்ஸுக்கு இப்போ வந்துடுவோம் ப்ரோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஐடி பஸ் சென்ட் பண்ணுவோம் டிஎன் பாய்ஸ் நாட் நாட் செவன் இப்போதைக்கு கஸ்டம் சாரி ப்ரோ ப்ளீஸ் ஒன்லி ஒன் மேட்ச் ப்ரோ ப்ளே வித் அஸ் ப்ரோ நெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுறோம் கஸ்டம் ப்ரோ இப்போதைக்கு ரெண்டு மேட்ச் அந்தளவுக்கு நெட்ஒர்க் இருக்குன்னு தெரியல அந்தது டேட்டா காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் ராஜா யாரை இன்வைட் பண்ண போகிறானும் தெரியல சேடப் ப்ரோ சொல்லுங்க ஆதில் எதுக்கு இங்கே உள்ள வந்தான் தலா பிக் ஃபேன் செகண்ட் கில்ல இருக்கேன் செகண்ட் கில்டெல்லாம் கிடையாது ப்ரோ அது சும்மா ஒரு ஃபேன் கில்டு தவிர செகண்ட் கில்டுன்னு கிடையாது ஐயோ செகண்ட் கில்ல இருக்கேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதே இப்போ என்ன தான் நடக்குதுன்னு இன்னும் புரியல யார் வரப்போகிறா யாரை இன்வைட் பண்ண போகிறானும் தெரியல வேலர் இருக்கார் வேலர் பிடிச்சி போடுவோம் மேக்ஸ் பிளேயர் ரீச்சா ரூம் கண்டார் நினைக்கிறேன் ஹெச்எஸ்எல்வா சாப்பிட்டியா சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஹாய்ண்ணா ஹாய்ண்ணா வெல்கம் டு அவர் ஸ்ட்ரீம் பாஸ்வேர்டாக கேட்கிறையங்க ஆதில் என்ன பண்ணுற அதில் மூவ் பண்ணிட்டாங்க சொல்லலாம்னு நினச்சேன் ஒரு மேட்சை போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ தலைவலியாக இருக்குது ராஜா மாமா ராஜா மாமா இருக்கார் நான் சூப்பராக சூப்பர் ராஜா இருக்கார் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேங்கிறாரு யார் இது யாராவது வராங்க அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் அசாட் வந்திருக்கார் அசாடை போட்டிருக்காங்க அப்புறம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ரூல்ஸை பற்றி கேட்குறாங்களா ஆப்போசிட்டில் கேடி கோலாறு இவங்களாம் என்னென்ன டீம் பொறுத்தேன் கேடி ஆர்மி கேடி ஆர்மி பிகாச்சு கோலாறு கிஷோர் கெட்ட கெட்டப்பசங்க எந்த டீம் கூட ப்ரோ இது பேட் பாய்ஸ் கேடி ஆர்மி ப்ரோ கேடி ஆர்மி விசஸ் நோய்சி பாய்ஸ்னு சொல்லிக்கலாம் நோ ரோப் நோ ரோஃப் ஓகே நோ ரோப் தருண் கேமிங் நெக்ஸ்ட் நாங்கள் ஹெச்எஸ் செல்வா பாய் 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 ஹாய் சொல்கிறாரு பாய் சொல்கிறாரு தருண் கேமிங் நெக்ஸ்ட் மேட்ச் நீங்களா நெட் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல ப்ரோ இப்போ கொஞ்சம் காலி ஆகிடுச்சு நெட்ஒர்க்கு இந்த மேட்சோட ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிப்பேன் ப்ரோ நீங்கள் வந்து நாளைக்கு வேணால் காண்டாக்ட் நாளைக்கு எப்படின்னு தெரியல இன்ஸ்டாகிராமில் அடேட் பண்ணுங்கள் தருண் கேமிங் இந்த மேட்சோட லா க்ளோஸ் பண்ண போகிறோம் லைவை தருண் கேமிங் கண்டிப்பாக அப்புறம் நீங்கள் ப்ளீஸ் சொன்னாலையுமே எனக்கு இருக்கிற நிலமை அதுதான் நேற்று லைவு முடியல சுபாஷ் நேற்று லைவ் முன்ன முடியலையே அப்புறம் லைவாகிடுச்சி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் கம் கண்டிப்பாக இல்லை ப்ரோ டேட்டா காலி இவங்க ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஸ்டார்ட் ஸ்டார்ட் வேலை ராஜா வில்லன் நான் அசாட் இருக்காங்க இங்கே நம்ம டீமில் இந்த பக்கம் கோலாறு பிக் கிஷோர் அண்ட் பேட் பாய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக ஆர்மி ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு என்ன அது ப்ரோ நெட்ஒர்க் காலி ஆகிடுச்சு ப்ரோ ஏ மணிக்கே எம்பி கேபிஎம் சாப்பிட்டியா ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் நலாமா நான் நல்லம் ஸ்டீமில் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மக்களே ஓகே வேலை டபுள்யூஎஸ்பி எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டார் எல்லாருக்கும் ஆமாம் இது இது க்ளூவால் சப்ளையராக இருக்கார் ஓகே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி ஃபைவ் எம்பி ஃபைவ் ஒரு யூஎம்பி அண்ட் தென் ஒரு டெசர்ட் ஈகல் நினைக்கிறேன் எல்லோ கலரில் இருக்குது டெசர்டு தாங்க கஷ் டெசர்ட் இகள் தான் பார்த்திங்கன்னா ஹெவியாக பேட் பைக் ஒன்று சம செம டேமேஜ் விழுந்திருக்கு வேலை ரிவம்பி எடுத்துட்டார் யார் அந்த டபிள்யூஎஸ்பி ராஜா டபிள்யூஎஸ்பி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓகே வில்லன் செவன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில வில்லன் செவன் பார்க்குறாரு அசாட் என்ன ஆஃப்லைனா அப்புறம் நீங்கள் எது நெக்ஸ்ட்டு நீங்களா அப்புறம் நான் மேட்ச் ஸ்ட்ரீமே க்ளோஸ் பண்ண போகிறோம் ப்ரோ நீங்கள் வேணால் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க ப்ளே ப்ளே பண்ணால் பண்ணலாமா தவிர அவ்வளோ ஓப்பனில் வராரு ஓகே அசாட் அவரோ கேட்டு அடிச்சிட்டாரு அங்கே வந்து யார் ஆக்குனால் வில்லன் ஆக்கு வேலை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேலர் அங்கே போய் கில்லு எடுத்திருக்காரு க சூப்பர் வேலை ஒரு கில் எடுத்திருக்காரு ராஜா கில் எடுக்க முடியலை லைவ் இருக்காதுன்னு நான் நீங்கள் விளையாடணுன்னா ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் கொடுங்க டிஎன் நிர்மல் பிக் ஃபேன் ப்ரோ நாங்கள் பிவிஎஸ் கோடை அடித்தோம் உங்கள் ஸ்குவாடோட ஒரு பெஸ்ட் ஆஃப் ஃபைவ் போடணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் எஸ்டே என்பி விசாஸ் வில்லன்ஸ் ஓபி மேட்ச் தேங்க்யூ தேங்க்யூ மணி கேஎம் பி கேபிஎம் ப்ரோ நாங்கள் பிவிஎஸ் கோடை அடித்தோம் நான் உங்கள் ஸ்கா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் பிவிஎஸ் கோடை அடிச்சிங்கன்றதுனால நான் மேட்ச்க்காக கொடுக்கல யார் மேட்ச் கேட்டாலுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்டு வந்தீங்கன்னா தான் வந்து மேட்சை போட முடியும் அதான் வந்து நம்மளுடைய நாங்கள் ஒரு விளக்கத்தை வச்சுருக்கோம் டீமே பின்னாடி அங்கே உட்காந்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது இந்த வில்ல வந்து ஏறி போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இதுக்கு வந்து சாவ போகிறான்றது க்ளீனாக தெரியுது ப்ரோ உங்கள் ஃபேஸ் யாரும் உங்கள் ஃபேஸவே வரமாட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் வரமாட்டிக்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ்னால் என்னென்னு எனக்கு புரியல ப்ரோ நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ்னால் நீங்கள் க்ளூ அல்லாத மேட்ச் வேணுன்னா கேளுங்க ஃபேஸ்டு ஃபேஸில் எதுக்கு உங்களுக்கு க்ளூவால் குளுவால் போடாத ஒரு மேட்ச் வேணால் கேளுங்க விளையாடுவோம் அது மாதிரி நான் தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஃபேஸ்ட்டு ஃபேஸ் சொல்கிற ரூல்ஸே பிடிக்க மாட்டேங்கிது ப்ரோ ஒருத்தவங்க க்ளூவால் போட்டோம்னா குளூவால் பின்னாடி தான் வந்து அடிக்க முடியும் உங்களை அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அது வந்து பின்னாடி வந்துவிட்டாங்கன்னா பின்னாடி வந்துட்டாயின்னு சொல்லுவீங்களா ஒன்றும் புரியல இந்த மாதிரிலாம் ரூல்ஸு போடுறதே வந்து நீங்கள் வந்து பேசாமல் ஃபேஸ்ட் டு எல்லாம் கேட்குறீங்கன்னா நீங்கள் க்ளூவால் இல்லாத மேட்ச் வாங்க இப்போ அந்த மாதிரி மேட்ச் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ளே பண்ணுறீங்க நோ க்ளூ ஆல் கைஸ் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் அமௌண்ட்லாம் வைக்காதீங்க சும்மா ஜார்லாக நார்மலாக கிளாஸ் கூட போட்டு விளையாடிக்கிங்க செவன் ஹர்ஸ் ஜஸ்ட் ப்ரோ ஹாய் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ்னால் அது உங்களுக்கு கான்செப்ட் அது எதுக்கு நீங்கள் ஃபேஸ்ட் டு ஃபேஸ்னு சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ரோ உங்கள் மெயின் ஸ்காடோட நேற்று போட்டோம்ல கூட அந்த ஸ்குவாடாக போடலாமா உங்கள் மெயின் ஸ்காட் அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்களோ அந்த டைமில் அவங்கள தான் கூப்பிட்டு போய் விளையாடுவோம் எல்லாருக்குமே நாங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பிரகாஷ் அவருங்கள்லாம் விளையாடி இருப்பாங்க டீம் நாங்கள் வந்து மெயின் ஸ்குவாட்ற கான்செப்ட்டே நாசி பஸ்சில் கிடையாது ஸ்குவாடை மாற்றிக்கிட்டே நாங்கள் யார் இருக்கலாம் செட் ஆகுதுன்னு பார்ப்போம் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமேனா நமக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அந்தளவுக்கு சப்போர்ட்டை கொடுப்போம் ஏட்டஸை காலி பண்ணிட்டீங்க ப்ரோ மெயின் ஸ்குவாடின் ஆமாங்க நெக்ஸ்ட் மேட்ச் எஃப்எஃப் கில்டு ப்ரோ கேனே செவன ஜஸ்ட் சாரி ப்ரோ இப்போதைக்கு ஆள் எடுக்கிறது இல்லை ராஜா சேமாக டேமேஜ் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு மேட்ச் எஃப்எஃப் கில்டு சாரி ப்ரோ ஒரு மேட்ச் தான் இருக்குது இன்றைக்கி அதான் வந்து வில்லன் ஒரு ஹெட்ஷர்ட் போட்டிருக்காரு ராஜா ஒரு கிளியர் எடுத்துகிட்டா லெஃபலாக லவ் சொல்லியிருக்காரு நாங்கள் ஒரு டவுன் இருக்குது பிக்காச்சுவை பார்க்குறோம் பிக்காச்சுக்கு வந்து நியர்லி ஹண்ட்ரட் டேமேஜ் அந்த வேலை வந்து அழுத்தி பிடிச்சிட்டார் யூஎம் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் எஃப்எஃப் பாய்ஸ் ஓகே காய்ஸ் வாங்க காய்ஸ் உங்களுக்கான ரிப்ளை எல்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபேஸ் டு ஃபேஸ் நீ யாராச்சும் வந்து கேட்டீங்கன்னா அதுக்கான அதுக்கு அந்த மாதிரி மேட்சஸ் வந்து நீங்கள் நாசி பார்த்துக்கலாம்ன்னா அன்லிமிட்டட் க்ளூவா இல்லாமல் குளோவாலே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்சுக்கு வேணால் வாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி இருந்தாலும் டு ஃபேஸ் தான் ஆடி ஆகணும் அதுதான் அதான் வேணா அது மாதிரி வேணால் போட்டுக்கலாம் ப்ரோ நெக்ஸ்ட் ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவோம் நாங்கள் லைவை கட் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் லைவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் வேணா அதுக்கப்புறம் வேணா இந்த டீமே வேணா கேட்குறேன் நான் ஒரு டீம் என்ன ரெடி பண்ணி இல்லை நானே கூட உள்ளே வந்து ஒரு ரூம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் வந்து ஹேஷ்டாக் வேலர் வேலர் மூணு கில் கைஸ் வேலர் வந்து ஒரு அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அசாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அசாடை ஏறி போகிறாக ஆகிவுக ஃபோன் சார்ஜிங் அப்பா ஃபோன் யூஸிங் சூப்பர் போய் யா உடைக்கிறாங்க சூப்பர் அந்த டவுன் வேலர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் பேட் பாய் பார்ப்போம் பேட் பாய் அசாட்டுக்கு ஒரு ஹெட் அடிக்கலாம் மிஸ் பண்ணிட்டா ஸ்ட்ரைக் மிஸ்ஸுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ட்ராக் ஆனால் ஸ்ட்ரைக்கு பின் மிஸ் பண்ணிட்டார் யா என்ன ப்ரோ நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னாலேயுமே நாய்சி பாய்ஸ் தான் இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க கூட விளையாடலாம் ஓ மை குட்னஸ் பேட் பாய்க்கு ஒரு ஹெட்ஷாட்னு நினைக்கிறேன் பிக்காச்சு மட்டும்தான் இருக்கார் பிக்காச்சு ஒரு டவுன் எடுத்திருக்காரு விஷயம் வந்து யாரா ராஜாவாக தான் இருக்கும் ராஜாவை காலி பண்ணியிருக்காங்க பிகாச்சு மட்டும் தான் ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நாய்ஸி பாய்ஸில் சூப்பரான ஒரு அட்டாக்கிங் கேம் பிளே ஃப்ரம் பிகாச்சு பிக்காச்சுவை பார்ப்போம் பிகாச்சு நல்லா இருக்கார் கஸ் நெக்ஸ்ட் மேட்ச் எஃப்எஃப் பாய்ஸ் கில்டு கூட ஒரே கமேண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னத்தை சொல்கிறது தெரில சிரிப்பாக தான் இருக்கு எனக்கு ஹெல்மெட்டா வில்லன் ஹெல்மெட் ஆகிட்டாப்ல அச்சாச்சோ வில்லன் ஹெல்மெட் ஐட்டாரே பைக்காச்சு பார்க்குறோம் பீக்கா 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 லைவ்ல இல்லை ப்ரோ லைவ் இல்லாமா அப்போ அசாம் அம்மா ஹெட் ஷாட் ஹெட் ஷாட் டெஸ்டிகளில் ஒரு அசார்டு ஒரு ஹெட்ஷாட் போட்டார் எய்ங் கரெக்டாக பிரிக் பண்ணி ஒரு நல்ல ஷாட்டு பச்சை கில்ல கீழில் எல்லோரும் எங்க இருக்காங்கன்னு தெரில அவ்வளோ அப்போ கீ குளூவால் ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு குளூவால் பில்டிங்கில் எங்கள் குளூவாலில் உங்கள் கில்லில் அப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க வேஸ்ட்டு ப்ரோ விளையாடுறது ஆமாம் ப்ரோ நீங்கள் வந்து உங்களுக்கு க்ளாஷ்கோடை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா பெரிய எல்லா ஸ்குவாடும் அப்படி தான் விளையாடி ஆகணும் நீங்கள் வந்து நேராக போவோம் அடிப்பண்ணா உங்களுக்கு வந்து அவங்களும் அடிச்சிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கிளாஷ் கோட் பிளேயர் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடிட்டு நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடி ஒரு டோர்னமெண்ட் அடிச்சு காட்டுங்க நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேம் விட்டே போயிடுறேங்க ஹாய்ஸ் நான் வந்து சேனலே டிசேபிள் பண்ணிடுறேன் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக போய் ஒரு டோர்னமெண்ட்டில் ஏதாச்சும் அடித்து எந்த இதுவுமே நீங்கள் பில்டிங் மேலே ஏறாமல் உக்காராமல் நீங்கள் அடிச்சுக்கிடுங்க ஒரு நான் வந்து சொல்லிடுறேன் பாய்ஸ் இதை வந்து நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் சொன்னதுக்கு நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட் அடித்து காட்டுங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன் நீங்கள் அடிச்சு எனக்கு வந்து ஒரு இது இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க நாங்கள் எங்களோட பாருங்க ப்ரோ நாங்கள் இந்த லைவில் விளையாடி இந்த டோர்னமெண்ட் நாங்கள் அடித்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஏறி ஏறி எல்லோரும் போய் சரியோன்னா அடி ஷாட்டாக போட்டு தள்ளணும் இந்த மாதிரி உங்கள் ஸ்கோடால் ஆட முடியுமான்னு கேளுங்க நாங்கள் அதுக்கு வேணால் பதில் சொல்கிறோம் சும்மா ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மொக்க டீமை போட்டு நீங்கள் ஏறி ஏறி அடிக்கலாம் பெரிய பெரிய டீம் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஏறி அடிக்க முடியாது மோதல் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஃபேஸ் டு ஃபேஸ்னால் என்னன்னே தெரியாதான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் குளூவால் போட்டிங்கன்னா குளூவால் வந்து இப்போ நீங்கள் நேரானா ஒரு நேர்கோட்டில் மட்டும் தான் நீங்கள் வரணும் ஒருத்தர் க்ளூவால் போட்டாங்கன்னா குளுவால் பின்னாடி நீங்கள் போக அப்படி அப்படிதான் ஃபேஸ் டு ஃபேஸ்னா நல்லா சொல்கிறீங்க உங்கள் கான்செப்ட் கேட்டால் வாயில் சிரிப்பு தான் வருது அப்படியே ஓடி போயிருங்க உண்மையிலே இந்த மாதிரிலாம் கான்செப்ட் எடுத்துகிட்டு வராதீங்க இப்போ வந்து குளுவால் போட்டுருக்காங்கன்னா இப்போ பின்னாடி தான் வந்து தான் அடிக்க முடியும் இப்போ வந்து இப்போ அசாடி வந்து பின்னாடி சுற்றி வந்துட்டார் அது மாதிரியா நீ ஏன் போய் எங்கள் நடுவில் நிற்கிறோம் நான் கேட்பேன் அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்கணுன்னா கேட்கலாம் பேசணுன்னா முட்டால் மாதிரி நான்லாம் மு நாங்கள் முட்டால் மாதிரி பேசணுன்றது அவசியம் இல்லை பாஸ்வேர்ட் த்ரீ அமித் ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி ஆ சேனலோட அபவுட்டில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் லிங்க்கே இருக்குது ப்ரோ அப்படியே நீங்கள் தொட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ வச்சு சர்வர் ப்ரோ கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்

நீங்கள் ஃப்ளூக்கில் கூட நான் ஹெட்ஷாட் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் தரையை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு தரையில் இருக்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட் அடிக்கிறாரு இதுக்கு தான் வந்து வேலை ப்ராக்டிஸ் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அசாட் அங்கே நாக் ஆயிருக்காரு கஷ் அசாட் நாக் பண்ணியிருக்காங்க ரிவைவ் பண்ணுவாங்களா நம்ம நவ்ஜி பாய்ஸ் ஐ ஆம் ஐ எம் ஃப்ரம் நேபால் ஓகே ப்ரோ ஓகே யூஆர் ஃப்ரம் நேபால் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஃப்ரம் சப்போர்ட் அண்ட் லவ் ஃப்ரம் நேபால் பட் வி ஆர் not little bit enough in hindi bro we can able to stream in english but regular our users can't uh, accept bro we are from tamil nadu lots of viewers from uh, our channel is tamil nadu bro so we are streaming in tamil only bro sorry you can't i i know you can't able to understand yeah yeah it's uh, coming from india server only next match ff boys guild sr yes no no ஓகே வேளாண் வந்து ஃபோர் கில்ஸ் போட்டிருக்காரு அசார் சிக்ஸ் கேள்ஸ் ராஜா அண்ட் வில்லான் வந்து அவர் நல்ல ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பிக்காச்சு ஒரு ரெண்டு கிலோ எடுத்திருக்காரு கை பிக்காச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு நல்லா ஒரு மேட்ச் போய்க்கிட்டு இருக்கு பெட்டர் கிளாஷ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர்னு யாரோ பாஸ்வேர்டு அமுச்சுங்க ஐடியா அமுச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே போட்டு விட்டுடலாம் இன்னொரு தடவை யாராச்சும் நாய்ஸி பாய்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் வரமாட்டேங்கிறாங்க வீட்டு மேலே உக்காந்து அடித்தாங்கன்னு யாராச்சும் சொல்லுங்கள் இன்னும் ஒரே ஷாட்டில் போகிறாங்க வில்ல அவங்கக்கிட்ட இது இல்லை போல் ஓகே ப்ரோ டூ ஓ கிளாக் போடலாமான்னு நாங்கள் அனுப்புகிறோம் இன்ஸ்டாகிராம் பெஸ்ட் ஆஃப் ஃபைவ் ஓகே கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் எப்படி நம்ம டீம் எப்போ டூ ஓ கிளாக் ஃப்ரீயாக இருக்குமான்னு தெரியல வில்லன் மறுபடியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கா வேலர் நாங்கள் நாக்காக இருக்காரு காய்ஸ் இந்த வேலை நாக்கான விஷயம் வந்து யாருக்காசு தெரியுமான்னு தெரியாதான்னு தெரில வேலர் பக்கத்தில் இருந்தது யார் டோன்ட் ஸ்பேம் காய்ஸ் பரவால் பரவாயில்ல பண்ணிட்டு போங்க ஸ்பேம்ன்றதை நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளிச்சாச்சு காய்ஸ் நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கள் நீ இன்னும் வேணாலும் பண்ணுங்க அடிக்கவே இல்லையடா ராஜா சர்பட்டா நீ ஃபஸ்ட் அடி நம்மள்தான் இருக்கணும் ஓ மை குட்னஸ் ராஜாக்கு சம ஜஸ்டிஸ் ஃபார் வேலர் ஐயோ அடிடா அடிக்கவே மாட்டேங்கிறாங்க நல்லா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு கம் பேக்கு நாங்கள் ஒரு கில் எடுத்திருக்காரு ஏடபிள்யூம்மா இல்லை நெக்ஸ்ட் மேட்ச் கார்டு புட் அசார் ப்ரோ ஓவராக பேசுகிறாரு அசார் ப்ரோ யார் அசார் எனக்கு யாருன்னே தெரியலையே ராக்கராசார் சொல்கிறீங்களா அவர் என்ன ஓவராக பேசினார் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் காய்ஸ் நம்ம வந்து மேட்ச் என்னவோ அது போய் காண்ட்ரவர்சி உள்ளே போகவே கூடாது அது வந்து அப்படி போய் நாங்கள் சப்ஸ்கிரைபர் ஏற்றத்துக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியல கான்ட்ரவர்சி உள்ளே போய் பெரிய அளவு வருது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா காய்ச்சி என்ன கேட்டால் அதுக்கு பேர் ஹெச்ன்னு நான் சொல்லுவேன் சும்மா அடுத்த ஒன்று அசிங்கப்படுத்தி அடுத்த ஒன்று டாமினேட் பண்ணி அந்த மாதிரிலாம் உங்களோட இது பண்ண முடியாது நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஸ்கில்லை மட்டும் தான் காய்ஸ் காமிப்போம் ஸ்கில் நம்மக்கிட்ட எங்கள் எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும் நீங்கள் இல்லாதெல்லாம் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒன் வீ ஒன்னாக மாற்றிருக்காரு வில்லன் வில்லனோட கேம் பிளே பார்த்து இம்ப்ரெசிவ் நல்லா ஒரு டாமினேட்டிங்காக ஆவி மெடிக்கிட்ட போட்டுடறா மெடிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக இருக்கா ஓகே சூப்பர் சூப்பர் டே 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 போச்சு சூப்பர் காய் சமமியும் பூக்காச்சு பிக்காச்சு பிக்காச்சு நல்லா பண்ணியிருக்காரு காய் தி டாக் யூ சர்வே தெடிபிய தெடி பிய அவங்க சர்வேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னா என்ன அவங்க வந்து கேட்குறாங்கன்னு தெரியல சர்வேன்னு பேசுனாங்கன்னா ஆமாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் அடித்தோம் இல்லை நான் சொல்லியே கேம் வந்து நாங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி நாங்கள் விளையாடணும் அது நாங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவோம் நான் தான் ப்ரோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா கேட்டால் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா அவங்க பண்ணி ஜெய் அது மாதிரி வின் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் சர்வே அடிக்கிறீங்க ஆப்பனண்ட் எனக்கு நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ் கோ ஆனண்ட்டை குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக என்றைக்குமே வந்து நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா அவனை நீங்கள் அடிச்சுட்டு பேசுங்க அடிச்சுட்டு பேசுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு இது வந்து நம்ம ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த எனக்கு அந்த பற்றி அந்த விஷயத்தை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை இப்போ ஒரு பிளேயர் நீங்கள் வந்து ஒரு மேட்ச் தோற்றுட்டு நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்கன்னா அது வந்து எடுப்படாதுக்காச்சு நீங்கள் அது எப்பவுமே நம்ம போகிற செம்ம கிஷோர் வந்து அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அங்கே ஓகே இந்த தேவலா அன்வான்ட் விஷயத்தை விட்டுட்டு நம்ம மேட்சை பற்றி பேசுவோம் அசாடங்க அழகாக ஒழிஞ்சிட்டாப்பில் சின்ன மொக்கில் கவர் எடுத்துட்டாப்புல தென் போடலாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அசாட் ஒரு நல்ல ஒரு அழுத்து எம்பி ஃபட்டில் மொத்த புல்லட்டும் காலி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் வில்லனாங்க ஒரு டவுன் எடுத்துருக்காரு வேலை கைஸ் வேலை டவுன் ராஜா பார்ப்போம் ராஜா என்ன இங்கே உட்காந்து நின்று பொறிக்கலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மை ஃப்ரெண்ட் கிரியேட்டிங் அசாட் டவுனு சூப்பர் மறுபடியே அந்த கில்லியர்ரா தத்தி அசா டவுனு ராஜா வந்து ஹெல்மெட்டு வில்லன் மட்டுந்தான் அகைன் ஒன் வீ டூ பண்ண போகிறார் வில்லன் இருக்கிற மெடிக்கீட்லாம் போட்டு ஜோன் சென்டரில் கரெக்டாக இருக்கேன் ஆப்போனண்டோட குளுவால்ன்றதான் இதை நீ உடச்சி ஆகணுமா இன்னோடய குளுவால் தானா ஒன் வி ஒன்னா ஒன் வீ ஒன்னா ஒன் வீ டூ தான் ஆனால் ரெண்டு பேர் காட்டுது என்ன அண்ணாரு கோலார் டவுனில் இருக்கார் ரிவை பண்ணலையா பின்னாடி வந்துட்டாரா ஓ மை குட்னஸ் அடிச்சு விட்டான் ஏ டபிள்யூ எடுத்திருக்காரு சூப்பர் ஏடபிள்யூன்னு ஒரு ஷாட் கனெக்ட் பண்ண முடிஞ்சது பிக்காச்சு சூப்பராகவே எடுத்திருக்காரு மேட்சுன்னு நினை சொல்லலாம் நல்ல ஒரு அட்டாக் ஏடபிள்யூஎம் அடிச்சுட்டு அடுத்தது பண்ணியிருக்கணும் ஓபி விஜய் எங்கே ப்ரோ டிஎன் பீஸ்ட் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் டீம் ப்ரோ ப்ரோ ஸ்கில்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நோ க்ளோவால் மேட்ச்சுன்னு வாங்க நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்கன்னு சொல்லிட்டு விளையாடி காட்டுங்க நாங்களும் அதுக்கும் ஒரு ஸ்குவாட் வச்சுருக்கோம் அடிக்க தெரியாமல் இல்லை எப்போ எப்போ டைமில் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி தான் ஆடணுமே தவிர நீங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும்னா நீங்கள் அந்த ஒன்று தான் பண்ணுவீங்க உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படி கரெக்டாக ஏறி உங்களால் அந்த மாதிரி ஏறி அடிக்க முடிலன்னா அது உங்களோட மிஸ்டேக்கு நாங்கள் ஒன்று பண்ணுறோம்னா அதை வந்து குறை சொல்கிறத வந்து குறை சொல்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நாங்கள் கேவலமான்ற மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண பார்க்குறீங்க அதெல்லாம் உங்களால் முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும் எங்களால் இந்த மாதிரி கேம் பிளேலாம் ஆட முடியல உங்களை நாங்கள் வின் பண்ணோம் நாங்கள் இந்த மாதிரி கேம் தான் எங்களுக்கு வருது நீங்களும் இந்த மாதிரி கேம் பிளேக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க பச்சையாக அப்படி கேட்டுருங்க அப்படி கேட்டிங்கன்னா வேணால் அப்படி வேணால் விளையாடி ட்ரை பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆறீங்க அந்த மாதிரி வரீங்கன்னு குறை சொன்னால் அது வந்து தப்பு தப்புப்பறம் என்ன கேட்டால் நீங்கள் வந்து உங்களால் எங்களால் நாங்கள் ஒத்துக்குங்க பச்சையாக ஒத்துக்கணாதான் கேட்டால் பிக்காச்சு சூப்பராக வில்லன்னு போட்டு பிளந்துட்டார் செம்மையாக வந்தார் உள்ளே ஐயோ இங்கே மாட்டிக்கிட்டார் பிக்காச்சு பிக்காச்சு தாங்க சார் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ராஜா நெக்ஸ்ட் டவுன் பண்ணியிருக்காரு டபுள் கில் வேலை என்ன பண்ணுறாரு ஏடபிள் மட்டும் தரையை இருக்கார் பார்த்த உடனே ஓகே நல்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி இப்போ தாங்க எய்ம் மேலே வச்சிருக்காரு தயம் மேலே வச்சு அடிப்பாரா ஓகே பாஸ்வர்டு வந்துச்சு நான் வந்து ஓகே ஒரு பின்னாடி ஒரு குவால் நல்ல ஒரு குவால் சூப்பர் அசாடை பாப்போம் அசாட ஒரு கிலோ எடுத்திருக்காரு கைஸ் ஒன் வீ பிகாச்சு மட்டும்தான் கைஸ் பிக்காச்சு அசாட் ஒரு நல்ல ஒரு ஹெட் டேமேஜுங்க கொடுத்துட்டாரு ஹெட்டு ஒப்பா அடி ஒன் வீ ஒன்னாக மாற்றிட்டாங்க இப்போ வேலை என்ன பண்ண போகிறான்றதை காத்துக்கிட்டு இருப்போம் இங்கே வந்து அடைஞ்சு சாக போகிறாரா இல்லை தப்பிச்சு போய் அடிப்பாரா பின்னாடி தான் இருக்கா கம்யூனிகேஷன் வந்தால் தான் என்னாலும் தெரில அசாட் அசாட் சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் அந்த சைடில் சைட்லேருந்தான் வராங்க நீ ஒரு எளிமையை தேடிக்கிட்டு இருக்காரா கண்டுபிடிச்சிட்டாரு ஓகே எப்படி இவர் ஜோனில் அடைஞ்சு சாக போகிறாருன்னு நினைக்கிறேன் இவர் குளோவில் போட்டு ஓகே டிஎன் பாய்ஸ் தரையில் தான் ஒரு ரூபா பா சூப்பர் இப்போ தான் எளிமையை ஒரு சில டைம் காலை பார்த்தா சுடுறாரு இவர் அதை மட்டும் மாற்றினார்னா ஏடாபிள் க்ளோஸ் ரேஞ்சில் சூப்பராக ஆடலாமே இவர் ஓக் ஓகே நல்ல ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸு நான் பாய்ஸு ப்ரோ போடலாமா இல்லையா ஓகே நான் ஐடி பாஸ்வேர்டு வந்துச்சு அதை போட்டு நான் உள்ளே போய் உட்காந்து நான் விளையாட போகிறேன் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிக்கலாமா காய்ச்சு நான் அந்த ஐடி பாஸ்வேர்டு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன 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 ஒன் நைன் ஒன் ஃபோர் டபுள் டூ ஒன் நைன் ஒன் ஃபோர் டபுள் டூ ஒன் நைன் ஒன் డబుల్ సిక్స్ టు ఓకే అంటే దెన్ బాయ్స్ సైనింగ్ అవుట్ మెంబర్ ఆఫ్ బాయ్స్ బయ్ మనం నల్ లైవ్లో సందో